ஏற்கனவே வந்து என்கிட்ட இது இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி ப்ளஸ் மைனஸ் அண்ட் இங்கே கொஞ்சம் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டைம் சீவினாலே அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எல்லாமே மென்ஷன் பண்ணி அவ்வளோ இதாக போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஹேர் ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னரோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட இது இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் ஷாக் வருது இது யூஸ் பண்ணாலே. ஸோ அதனால் இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல ஹேருக்கு. அண்ட் சாரீக்கு அந்த மாதிரிக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே தொட்டால் உங்களுக்கு வந்து ஹீட்டே ஐ மீன் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும்தான் ஹீட் ஆகும், வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோம் டைப்பில் இருக்கனால நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்க முடியும். சீப்பு மாதிரி இருக்கனால இங்கிருந்து கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக செய்யலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேல்ப்பில் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு தெரியாது. வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் மைனஸ் அண்ட் இங்கே கொஞ்சம் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறமே 375 சம்திங் இது வந்துச்சு. அண்ட் முன்னாடி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. குறைஞ்சது ஒரு 2-3 டைம்ஸ் மேலே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே சாரீக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டைம் சீவினாலே அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எல்லாமே மென்ஷன் பண்ணி அவ்வளோ இதாக போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணி வந்து காட்டுறேன். வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ப்ரொடெக்டர் வந்து, அதாவது ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். அண்ட் கிட்ட வந்து நான் சீரம் நேற்று தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஹேர் மட்டும் லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே எஃபெக்ட் ஆகிடும். ஹீட்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டேன். லைட்டாக ஈரமாக இருக்குது. கட் பாயிண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா லைட்டுமே இருக்குது. இப்போ இங்கே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் மைனஸ் வச்சிங்கன்னா அப்படியே இங்கே கீழே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். வந்து பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஹீட் வராது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் வரல. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அண்ட் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளே தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே மட்டும் ஓரளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும் போது நம்ம பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஆகட்டும். இப்போ நான் வந்து பண்ணுறேன். 1 பண்ணியாச்சு. இப்போ தான் ஹீட்டே அதிகமாக வருது. ஸோ 2 இவ்வளோ ஆயிருக்கு.
வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நான் வந்து ஒரு 5 times நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். 5 times லோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த வீட்டுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ ஆக்சுவலி இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வச்சுருவோம். ஸோ இவ்வளோ தான் இதாகுது எவ்வளோ வாட்டி பண்ணாலும். ஆக்சுவலி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சுன்னு? ஸோ இந்த ஹேர் எடுத்து காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய பிஃபோர் ஹேர். இது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ண ஹேர். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா இதுக்கும் இதுக்கும்? ஸோ நான் இது வந்து ஒரு 5 to 6-7 times மேலேயே நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் ஒரு வாட்டி பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஆகவே இல்லை. பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கோம் மாதிரி இருக்கிறனால நம்ம இங்கே ஸ்கேல்ப்லேருந்து எப்படியுமே நம்ம பண்ணிட்டு வரலாம். பட் அதை நான் பண்ணி காட்டல. ஸோ இங்கேருந்து நீங்கள் பண்ணும் போது கூட அது ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதில் மெயின் அட்வான்டேஜ். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து பிக் பண்ணதே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம வெளியே போகிறப்ப டக்குன்னு பண்ணுறது மாதிரி தான் இருக்குது இது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன, ஒரு 3 to 4 times நீங்கள் பண்ணால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் தான் முன்னாடியே சொன்னேன் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 375 something இருந்துச்சு. அண்ட் இதோட லிங்க்குமே நான் கொஞ்சம் கீழே கொடுக்குறேன். அண்ட் வந்து பை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் ஸ்டே ட்யூன்ட்.